தமிழ்ல ரேணிகுண்டா அப்படிங்கிற படம் மூலமா பிரபலம் அடைஞ்சவர் தான் தீப்பட்டி கணேசன். சில வருஷத்துக்கு முன்னாடி அஜித்தோட பில்லாட்டுல சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிச்சு. இவரோட ஒரிஜினல் பேரு கார்த்திக். இருந்தாலும் தீப்பட்டி கணேசன் அப்படின்னு கூப்பிடுறதே எல்லாருமே பழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா அஜித் இவரோட நெஜ பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் இவரை கூப்பிடும் போதும் கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுவாராம். அஜித் இப்படி உண்மையான பேர் சொல்லி கூப்பிடுவாருங்கிறத எதிர்பார்க்காத தீப்பட்டி கணேசன் தலை அவருக்கு கொடுத்த மரியாதையை பார்த்து மெல்ட் ஆயிட்டாராம். இது எல்லா விஷயத்தையும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு தீப்பட்டி கணேசன். ஆனா இப்போ இந்த லாக்டவுன்னால வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன், என்னோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு, எப்படியாவது அஜித் சாருக்கு இந்த தகவலை தெரிவிச்சா போதும், ஏன்னா நிச்சயமா அவர் உதவி செய்வாரு. ஆனா அவர்கிட்ட எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட நிலைமைய எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைகளை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு கார்த்திக் என்ற தீப்பட்டி கணேசன். நிச்சயமா இந்நேரம் தலைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம். நம்ம தலையோட வந்து நீங்க ஜனா தொடரும் அண்ட் அதை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை தலையோட உங்களோட டிராவல் அப்படிங்கும் போது அவரை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? உலகமே நல்ல அபிப்பிராயம் என்னன்னு சொல்றாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்ல உங்களோட மெமரிஸ் ஞாபகங்கள் என்ன எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் மேன். கேரளம் இருக்கும், அதுவே உட்கார மாட்டாரு, உள்ள வெளியில சேர் போட்டுனா உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம போனோம்னா சார் வாங்க உட்காருங்க அப்படிம்பாரு. ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறம் வேற யாராவது பேச வந்தாங்கன்னா நான் எந்திருந்து போவேன், எங்க போறீங்க அவர் பேச வந்திருக்காரு, நீங்க பேசுங்கல்ல, நோ ஒன்னும் ரகசியம் இல்ல, உட்காருங்க நீங்க அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப. அப்புறம் பையனை பத்தி சொன்னேன், அவர் வச்சு ஒரு படம் எடுத்துச்சு போகல அப்படின்னு சொன்னேன். அப்படியா, படம் பேரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் 800,000 அப்படின்னு. அப்படியா, இப்ப என்ன பண்றாருன்னா அடுத்த படத்துக்கு பண்ண விஷால் படத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவர் சொன்ன வார்த்தை நான் பாக்கணுமே, அவரை இப்படிதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் சொல்லுவாருன்னு. உடனே ஹைதராபாத்ல இருந்து போன் பண்ணி என் பையனை வர சொன்னேன், ஏய் தலை உன்னை பாக்கணுங்கிறாருன்னு. அவன் உடனே அப்பா போய் சொல்றீங்க, அவரு பாக்கணும் சொன்னா இல்ல நீங்க பாருங்க சார் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லப்பா நான் ஒண்ணும் சொல்லல, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இது வரைக்கும் இல்ல, அவரா தான் சொன்னாருங்க. அப்ப நான் புறப்பட்டு வரையப்பான்னு அடுத்த பிளைட்ல புறப்பட்டு வந்துட்டான். ஓ, மீட் பண்ணாங்களா தலையா? வந்து 2 days அவருடையதான் இருந்தான். சூப்பர். தலை கையால சாப்பிடறக்கான வாய்ப்பு கிடைச்சுதா? அது இப்ப எல்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு, பையன் கூட வர்றாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, ஏதோ கப்பல கொஞ்சம் மூளை சாப்பிடுறாரு. ஓகே, அதை நீங்களும் சாப்பிடுறீங்க, சாப்பிடுறதே ஒரு கப்பு, அதுல பாதி கப்ப நான் சாப்பிட்டா அவரு என்ன இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சிரிச்சு பாரு. ஓகே, ரொம்ப பாராட்டு அதெல்லாம் புகழ் அதெல்லாம் ரொம்ப விரும்புறது இல்ல. ஜாகிரதா பிடிக்கிறது போடுறதெல்லாம் அவர் விரும்புறது இல்ல. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில லைக் எப்படி சொல்றதுன்னா, இந்த புகழ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்ல சார்? இது எதுலுமே மயங்காம இருக்கிறது அப்படிங்கிறது இருந்துட்டு பழகி இருக்கிறதுக்கு பழகிட்டு அதை மாதிரி உலகத்துல நல்லது எதுவுமே கிடையாது. ஆமா, அப்படி இருக்கிறது கஷ்டம் தான். அதாவது டு பீ சிம்பிள் இஸ் வெரி டிஃபிகல்ட்.